தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகனான உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2008 விஜய் நடிப்பில் வெளியான குருவி திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். அப்படத்தை அவரின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரித்திருந்தது. இதனை அடுத்து சூர்யாவின் ஆதவன், கமலின் மன்மத நண்பு என அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களின் படங்களை தயாரித்த இவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இதனை அடுத்து தான் நடிக்கும் படங்களை மட்டும் தயாரித்து வந்த உதயநிதி தற்போது அரசியலில் இறங்கிவிட்டதால் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டார். சமீபத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் இனி சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்தார். இருப்பினும் தனது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் மூலம் தொடர்ந்து படங்களை தயாரிக்கவும் விநியோகம் செய்வேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது அந்த ரெட் ஜெயிண்டிலும் அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இதுவரை ரெட் ஜெயிண்டின் லோகோ திரையிடப்படும் போது உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் என குறிப்பிட்டிருக்கும். ஆனால் தற்போது அதிலிருந்து உதயநிதியின் பெயரை தூக்கிவிட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் என்று குறிப்பிடுமாறு உத்தரவிட்டுள்ளனர். இதன் மூலம் இனி ரெட் ஜெயிண்ட் வெளியிட உள்ள செம்பி, துணிவு, வாரிசு, விடுதலை, பொன்னியின் செல்வன் 2 போன்ற படங்களில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் என்பதுதான் இடம்பெற்றிருக்கும் என தெரிய வந்துள்ளது. உதயநிதி அமைச்சர் ஆகிவிட்டதால் அவரது பெயர் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.